ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிபோ ஃபேமிலி. லாஸ்ட் எபிசோடில் ஜென்ரேட்டர் பக்கத்தில் போய் நின்னோம். எப்படியும் அதை ஆன் பண்ணால் வரத்தான் செய்வாங்க. இன்றைக்கி வச்சு செய்ய போகிறாங்க நம்மளை. சரி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க பண்ணி விடுவோம். இப்போ ஆன் பண்ணுவோம். தட தட தடான்னு வந்து சத்தத்துக்கு வரிசையாக வருவானுங்களே. லெட்ஸ் கோ கைஸ். ஓ இது அமுக்கணுமா? கடவுளே திறந்துருச்சு. சரி இப்போ அவங்க வந்துடுவாங்களே, கதவை திறந்து விட்டு போற. நீ ஓடு முதல்ல, அந்த இடத்த விட்டு ஓடணும். அம்மாடி பரவாயில்ல ஸ்பீடா போறா, திறக்க போறாங்க. சரி டக்குனு இதை சாத்தி விட்டு போடா. இரு அவசரப்படாத. அவனுக்கு எப்படி மேல வருவாங்க? இனிமேல் ஏன் வரமாட்டாங்க? என்ன என்னலாமா, என்ன கசகசன்னு வச்சுருக்கானுங்க. ஓகே என்ன பண்ணலாம்? ரீலோட் ஸ்பீடு, ஸ்கோப்பு போடுமா? தம்பி சொன்னால ஸ்கோப்பை போட்டு விட்ருவோம். ஓகே வேறு எதுவும் இருக்கா? இது இல்லை இல்லை, நம்மகிட்ட ரூட்டு கம்மியாக தானே இருந்துச்சு. 43 இருக்குது. வேறதா 43 இருக்குது, ஏன் ஒழுங்காக காட்ட மாட்டேங்குது? ஓகே ஸ்கோப்பு, கிளிப் கெப்பாசிட்டியா, மோர் ரவுண்ட்ஸ் பிஃபோர் ஐ மீன். ஓகே அப்போ இதையும் கூட்டி விட்ருவோம். இதோட கிளிப் கெப்பாசிட்டி தான் கூட்டி விடணும் நம்ம. 15 ஃபயர் ரேட்டு, ரீலோட் ஸ்பீடுக்குனா 15. ஓகே இதோட ரீலோட் ஸ்பீடை கூட்டிடுவோம். இதான் நல்லா யூஸ் ஆகுதானா? டேய் நீ என்ன இவ்வளோ இதாக போயிட்டு இருக்க, மெதுவாக போடா. எதுக்கும் அஞ்சோம், கவலைப்படாத. கத்தி உன் கையில் இருக்குது. என்னடா இதெல்லாம் ஃபுல்லு ஃபுல்லுன்னு வருது. ஆமாம் நம்மளால இந்த இருக்கு. ஓகே ஹெல்த் ஒன்று அப்டேட் பண்ணி வச்சுப்போம். இந்த ஸ்பேனர் இருக்குது பார்த்தியா, இதெல்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஓஹோ நான் அப்படியே இருந்தாலும் இது மட்டும் தான் எடுக்க முடியும் போல. ஆ எடுக்கலாமா ரெண்டையும்? அப்பா சரி ஓகே. கண்ணில் பார்க்குற லூட்டை எடுக்காமல் போயிடுவோமோன்னு நினச்சேன் நானும். நல்ல வேலை நம்ம முதல்ல அந்த இதை பார்த்தோம். இல்லைன்னு வச்சுக்க, நம்ம எங்கே ஓட என்ன பண்ணனே தெரியாமல் எங்கே போய் சிக்கி சின்ன பின்னாமல் இருப்போம். கரெக்டே. அங்கே யாரும் இருக்காங்கடா? கிளிப்பர்ஸ், கிளிப்பர்ஸ் இருக்கானுங்க. ஒன்றும் எத்தனை பேர் இருக்காங்க பாரு? எத்தனை பேர் இருக்காங்க பார்த்து மாலையை போட்டுருவோமா? ஆமாம். அங்கே போடுறாங்கடா ரெண்டு பேர். அவங்க யாரும் தெரியல. நல்ல வேலை நம்மள கிளிப்பர்ஸ் போட்டுற போறாங்க. அவன் ரெடியா இருக்காண்டா, பாத்துருவான், கண்டிப்பா பாத்துருவான். ஆமா ஆமா ஆமா. இல்ல இல்ல, அவன் ரைட் அந்த சைடு போனா கூட போட்டலாம். இப்ப போட்டலாம். அவனை போடு 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 போடு. புடி இருடா, புடி. ஓகே இவனை போட்டாச்சு. நீ சொன்னமே கிளிப்பர் நம்மளை போட்டக்கூடாது. அவன் ஒரே சூடு. அவங்கிட்ட இருந்து புல்லட் எடுக்க முடியலையோ? கன்னு புல்லட் அது பண்ண முடியல. சரி எங்கே போய்கிட்டு இருக்க? முன்னாடியே சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அடே இங்கேயே இன்னொருத்தர் இருக்காண்டாயிரா, அவனை போடுறாங்க ஒரு கிளிப்பரை. தூங்கு தூங்கு. ஓ
ஓகே ஒன்று முடிச்சாச்சு. நிறைய பேர் இருக்காங்க, நாலு பேர் இருக்காங்க, சத்தம் கேட்காமையா இருக்காங்க. இன்னும் மாளிகை போடுமா? ஒருத்தன் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கன்னு வேற வேற இடத்துல இருக்காங்க, எப்படி மாளிகை போடுவேன்? வேற ஒரு இடத்துல இருக்காங்களா? பக்கம் இந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீ பாட்டில் போட்டு மாளிகை போடுறதும் நம்ம கிளிக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆமாம்மா, இல்லை இல்லை, இவங்களுக்கு மாளிகை போட போகிறது இல்லை சொல்கிறேன். போகிறப்ப கதவை வேறு தட்டி விட்டு போகிறான் பாரு. ரெண்டு எவனா நீ இந்த சைடு வாங்கடா, அப்போ தானடா இது பண்ண முடியும். இந்த ஒருத்தர் இருக்கான், இவனை வச்சு அவனை பிடிக்குவாங்க. இங்கேயும் மேலே ஏறுறான். இல்லை இல்லை, போறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்குறான் பாரு, இது வரைக்கும் இவன் வர்றான். இவன் மண்டல் எரிய முடியுமா என்ன? என்னடா போயிட்டாங்க ரெண்டு பேரும். இல்லை இல்லை, இதாக தான் நிற்கிறான். எங்கே போவான்? இதாக தான் நிற்கிறான் பாரு. இப்போ அவன் தான் பிரச்சனை, அவன் தான் குறுக்க முறுக்க நடந்துகிட்டு இருக்கான். இவன் அவன் பின்னாடி போயிட்டானா? இவனாவது கொண்டா ரெஸ்ட் எடுங்களேன்டா. என்னடா இப்படி நடந்து போறீங்க அதுக்குன்னு? அது பிரச்சனை இல்ல, இவனை வச்சு இவனா பார்த்து வந்துடக்கூடாது, அதான் மேட்ரு. சத்தம் கேட்டு ஓகே இவன் அடிச்சாச்சு. சேதா லூட்ருக்கான்னு பார்த்துக்குமா ஒரு தடவை இருக்கும். சும்மா டக்குன்னு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே ஏதோ ஓரத்தில் அதை வச்சுருக்காங்க. என்னது ஃபுல்லு டைரி மில்க்கு? டைரி ஹெல்த்து ஃபுல்லாக இருக்கா? நம்மகிட்ட ஹெல்த்து ஃபுல்லாக இருக்கா? ஃபுல்லாக தான் இருக்கு. ஓடு, ஹெல்த்து ஃபுல்லாக இருந்தாலும் அடி வாங்கினா போயிடுறானே. அதுக்கு நான் உனக்கு என்ன வேணே இமோட்டலா? ஓகே இங்கே எதுவும் இல்லை. வழி எங்கே இருக்குன்னு பார்த்தே சூப்பராக இருக்குடா பிளேஸஸ். வழி எங்கே இருக்குன்னு பார்த்துட்டியா? இல்லை இந்த ஒன்று இருக்குது, அந்த இதாக இருக்குன்னு ஒரு இதாக தான் இருக்குமோ? இந்தா ஏணி பிடிச்சிருக்கேன், மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். இதாக இருக்குது. அந்த பிள்ளைய விட்டுட்டு நம்ம பேசாமல் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பிள்ளை எங்கே போய் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியல. ஸோ ரொம்ப நேரமாக சத்தத்தையே காணும். எப்படி மொபைல் மொபைல் இல்லாமல் ஒன்று தான் தெரியல என்ன? அதானே ஒரு வாக்கி டாக்கியே அதை வண்டியாக கலவன்ட்ருக்கலாம். என்னடா அடி தவடா கிழிஞ்சிருக்கான் அடிச்ச அடியில். ஐயோ ஆத்தாடி, என்ன தண்ணிக்குள்ள ஜலசமாதி ஆக போகிறானா? துப்பாக்கி, தோருக்கு ஒரு துப்பாக்கி. எடுறா ஐயோ, நீ விளாட்றியா அவன் விளாட்றானா? ஆஹா, அதேதான். இப்போதான் பாப்பா பத்தி பேசணும். கண்ணு சாமியா இருக்கலாம் எழுதி. நல்ல வேலை நீ காப்பாத்தனா. உடம்பு சரியில்லையா? Well, you're glad I didn't, right? I'm glad I didn't get my head blown off by a goddamn kid. You know what? No. How about, hey, Ellie, I know it wasn't easy, but it was either him or me. Thanks for saving my ass. You got anything like that for me, Joel? Thank you. You know, thank you, Sully. Thanks, Ellie. You're pretty good at it, Kalupla. Ah.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வேலை தலைக்கு வந்து தலப்பாவோட போன மாதிரி அந்த பிள்ளை வந்து காப்பாற்றுச்சு. ஆனாலும் பாருங்களேன் இவனை. சரி வாங்க நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நட்புடன் இணைவோம்.